உள்ள வா. அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? சரி, என்ன சாப்பிடுற? நான் ஒவ்வொன்னா கேட்டே வருவேன், என்ன வேணுமோ தலையாட்டணும். ஜூஸ் சாப்பிடுறியா? காஃபி இல்ல டீ போடட்டுமா? எதுவும் வேணாம்னு சொன்னா எப்படி நித்யா? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, ஏதோ ஒன்னு சாப்பிடு. ஏய் நித்யா, எப்போ வந்த? எப்படி இருக்க? மைதிலி, குழந்தைக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டியா? ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரம் ரெடி பண்ணு. ஆண்டிக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லுங்க. மாட்டியா? அப்புறம் வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆண்டி யாரும் தெரியுதானா? பாரா, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அவங்க பேர் தெரியலையா? பேர் என்னன்னு கேளு, கேளு. விட்டு ஷார்ட்ஸ் மாத்தி கூட்டிடுவாங்க. சும்மா குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும்னு நித்யா ஃபீல் பண்றான். சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத நித்யா. இவ்வளவுக்கும் காரணம் நீதான். பாபு மேல நம்ம எந்த குறையும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஆமா நித்யா, பாபு மட்டும் இல்ல, அவர் வீட்ல இருக்கிறவங்களும் உனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. உன்னை பாபுவோட சேர்த்து வைக்கணும்னு எப்படி போராடினாங்க. எல்லாத்தையுமே நீயே கெடுத்துக்கிட்ட. இல்லனா இப்ப எங்களை மாதிரி நீயே ஒரு குழந்தையோட விளையாடிட்டு இருந்திருக்கணும். சரி, லிவ் இட். பழச பேசுறதால எதுவும் ஆக போறது இல்ல. நாங்க டெய்லி பாபு ஆபீஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் துறவி மாதிரி ஆயிட்டான். எதையோ பறி கொடுத்த மாதிரி எப்பவும் சோகமாவே இருப்பான். நாங்களாம் அவனை கிண்டல் பண்ணுவோம். ஆமா நித்யா, எப்பவும் பாபு ஊன் நினைப்புல தான் இருக்கான். இல்லைன்னா அவன் வேற கல்யாணம் பண்ணிருக்கலாமே. Thank you.
மனசு மாத்தி அப்படி பண்ண வச்சிட்டாங்க. அவங்க பண்ணது தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு எப்படியாவது என்ன பாபுவோட சேர்த்து வைங்க ப்ளீஸ். இங்க பாரு நித்யா, முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. நான் சொல்றேன்ல கண்ணை தொட. நீ போய் முகத்தை வாஷ் பண்ணிட்டு வா, போ. பாபுவோட நம்ம போன்ல பேசுவோம், நீ போ. போ நித்யா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நிம்மி. திவ்யா, அம்மா கதையை விட உன் மாமியார் வீட்டு ஆளுங்க முனுக்குன்னா கோச்சிக்கிறவங்க. அவங்கள நாம சமாதானப்படுத்தணும். நீ முதல்ல கிளம்பிப்போ, அவர் சொல்றத கேளு. இங்க பாரு, ஏற்கனவே நீ அம்மா பேச்சதான் கேக்குறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த தடவையும் நீ அவர் பேச்ச கேக்கலனா மொத்தமா உன்னை விட்டுட்டு போயிடுவாரு. ஐயோ, அதுதான் எனக்கு பயமாவே இருக்கு நிம்மி. இங்க பாரு, சில விஷயங்கள்ல நாம மாமியார் வீட்டு பேச்சையும் கேட்கதான் வேணும். டோட்டலா அம்மா அம்மான்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே, உனக்கே நம்ம அம்மாவை பத்தி எல்லாமே தெரியும். எந்த நேரத்துல எப்படி பேசுவாங்கன்னே தெரியாது. திவ்யா, என்ன யோசிக்கிற? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு நிம்மி. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க பாரு, இவங்க நம்ம அம்மா. இப்ப நீ ஏதாவது சண்டை போட்டா கூட ஈஸியா சமாதானப்படுத்திட முடியும். ஆனா அவங்க அப்படியா? மாமியார் வீடு. எனக்கு தெரிஞ்சு அவங்க இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காத. என் மனசுக்கு பட்டத நான் சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நீ நேரா அம்மா கிட்ட போ. அம்மா, இந்த ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லு. என்ன சொல்லிட போறாங்க? அதையும் மீறி அதெல்லாம் விட மாட்டேன்னு காச்சு மூச்சுன்னு கத்துனாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு என்ன, இவங்களுக்காக புருஷ வீட்டை நாம விட்டு கொடுத்துட முடியுமா?
உனக்கு இவங்களும் வேணும், அவங்களும் வேணும். என்ன புரியுதா? சரி போ, போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புற வழிய பாரு. நீ இப்போ ரெடியா தானே இருக்க? ஆ, ரெடிதான். அப்புறம் என்ன, சட்டு போட்டுன்னு கிளம்புற வழிய பாரு. போ வா. இந்த வார்த்தையை திரும்ப சொல்லாத. திவ்யா, உன்னை நான் எந்த ரேஞ்சில் வச்சிருக்கேன்? நீ திரும்பவும் போய் அந்த அண்ணாடங்கச்சுங்களோட சேர்ந்துக்கலான்னு பார்க்குறியா? யார் அவங்களாம்? நீ போய் அவங்களோட சரிக்கு சமமாக உட்காந்து ஓ மரியாதைக்கு எடுத்துக்கணுமா? என்னைக்கு நமக்கு அவங்களுக்கு ஆகாதோ ஆகாது தான். இப்போ சொல்லு, உனக்கும் உன் புருஷனுக்கும் செவன் ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் அரேஞ்ச் பண்ணணுமா? சொல்லு. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிடுங்க. எவ்வளோ பேரை வேணாலும் கூப்பிட்டுக்குங்க. எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். மா, பணமோ காசோ செலவு பண்ணுற விஷயம் இல்லைம்மா. அவர் பேச்சு கேட்கலன்னா அவர் கோவப்படுவாரும்மா. எதையுமே ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் காலம் பூரா அவங்களுக்கு அடிமையாக சேவகம் பண்ண வேண்டியதுதான். பண்ணுறியா? ஏன் திவ்யா, நான் உன் வாழ்க்கை கெடுத்துருவேனா? என்ன நீ நம்ப மாட்டியா? என்னமோ ஜம்பமா சவால் விட்டுட்டு போனாரு. அவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு இல்லையாமே. சுந்தரி என்னோட ஒசந்த இடத்துல இருக்காளாமே. உன் புருஷன் என்னமா பேசிட்டு போனாரு? சரிம்மா, சுந்தரி மகாராணிதான், ஒசந்த இடத்துலதான் இருக்கா. இருக்கட்டும். உண்மையிலேயே உன் புருஷன் சொன்ன மாதிரி உன் மாமியார் காரி தயாள குணத்தோட இருக்கான்னா இங்க வந்து உன்னை கையோட கூட்டிட்டு போட்டோம். இல்லையா, மாப்பிள்ள உன் மனசை மாத்தி கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல, வந்து கூட்டிட்டு போட்டோம். அப்ப தெரிஞ்சிடும் அந்த சுந்தரி யாருன்னு. வாய் கிழிய பேசினார்ல உன் புருஷன், அவருக்கு அவங்க அம்மா யாருன்னு நாம காமிப்போம். இந்நேரம் உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருந்தேன்னா ரெண்டு பிள்ளைங்களுக்கு அம்மாவாயிருப்ப. பேர பிள்ளைங்களை பாக்குறேன், உனக்கு பேர்காலம் பாக்குறேன்னு நானும் அலைஞ்சிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் வக்கீல், கோர்ட்டு, கேஸ்ன்னு இவங்களோட பஞ்சாயத்துக்கு அலைய வேண்டியதா இருக்கு. திவ்யா, இத்தோட என் பேச்ச மீறி போன அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வந்துட்டார் உன் புருஷன். என்ன சொல்ல போற? திரும்பவும் சொல்றேன், புருஷனை கைக்குள்ள வச்சுக்கிற வரைக்கும் தான் உனக்கு. கைய விட்டுட்ட அப்புறம் அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. திவ்யா, திவ்யா, என்ன கிளம்பியா? போலாமா? வா, போலாம். இல்லங்க, அது வந்து நீ இல்ல, அது வந்து நீ இழுக்கிற. இப்ப கிளம்பிட்டியா இல்லையா? நீ போலாமா வேணாமா? இல்லங்க, அது இப்ப நீ வரப்போறியா இல்லையா? மாப்பிள்ள, நான் என்ன சொல்றேன்னு தான் கொஞ்சம் கேளுங்க. ஐயோ அத்தா, நான் உங்ககிட்ட பேசல, என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ வரியா இல்லையா?
பரதவியா, நான் திரும்பவும் கேக்குறேன், இதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி சான்ஸ். வர போறியா இல்லையா? ஓ, வரமாட்டேன். தெரிஞ்சு போச்சு, இனிமே எனக்கும் உனக்கும் ஒண்ணுமே இல்லடி. நான் இங்க வரவே மாட்டேன். நீ நமக்குள்ள இருந்த உறவு எல்லாமே முடிஞ்சு போச்சு, அறுந்து போச்சு. வரமாட்டேன், குட் பை. பேசி சரி பண்ணலாம். வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. சரி, நீ கவலைப்படாத, நீ போ, தூங்கு, போ. என்னங்க உங்க சகல மொத்தமா போயிட்டாரு போல இருக்கு? என்ன அதான நமக்கு வேணும். என்ன சூர்யா, ரெடியா? உன் பையனை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, அப்படியே விட்டுரு, பரவாயில்ல. அம்மா ரெடியா? மதி, திவ்யாக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போலாமா? நம்ம போறதே ஹோட்டல்ல சாப்பிடதாமா? இல்ல மதி, வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு, அதான் அதுக்காக சமைச்சு ஹோட்டல் எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு வரலாங்கிறியா? மா, அவன் நம்மளெல்லாம் பார்க்க வராங்கிறதே பெரிய சந்தோஷம். இதை விட வேற என்னமா வேணும்? என்னமோ மதி, கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்துடுறேன்.